या सृष्टिः सृष्टुराद्या वहति विद्युतं याहभिः याचहोत्रि ये द्वे कालं विधत्तः श्रुतिविषयगुणा या स्थिताव्याप्य विश्वं यामाहुः सर्वबीज प्रकृतिरिति यया प्राणिनः प्राणवन्तः प्रत्यक्षाभिः ताभिः अष्टाभिः ईशः सो न अलावन क्लास् அதாவது நீங்க வந்து நாலாவது அங்கத்துல வந்து பார்த்தேன்னா கதை வந்து எப்படி முடிஞ்சது அப்படின்னா அர்த்தோகி கன்யா பரகிய அப்படின்னு சோ பரிகிரஹித்துங்கிறது பதியினுடைய வீட்டுக்கு அவளை அனுப்ப போறேன் அது எப்படி அப்படின்னா பிரத்யர்ப்பித்த நியாசக இவ என்னுடைய மனசானது இப்ப வந்து ஒரு கவலையும் இல்லாம இருக்கு அப்படிங்கறதோட முடிச்சார் சோ இதுக்கப்புறம் பிரசங்காத்து என்ன காமிக்கணும் அப்படின்னா வந்து நாட்டுக்கு போற அந்த அந்த டிராவலை காமிக்கணும் பட் நீங்க காளிதாசனுடைய பிளே எல்லாம் பார்த்துன்னா எங்க சார் எப்பவுமே சொல்லுவார் அபிராம் சுந்தரம் சார் ஒரு ஒரு அதாவது ஸ்டேஜ் பண்றதுக்குன்னு ஏன்னா நாட்டகமே உங்களுக்கு வந்து திருஷ்ய காவியம் பார்த்து அனுபவிக்க வேண்டிய ஒரு விஷயம் அத வந்து மேக்சிமம் ஸ்டேஜ்ல வந்து எப்படி பிளே பண்ண முடியுமோ அந்த மாதிரி சீன்ஸா எழுதுறவர் தான் காளிதாஸ் மத்தவா எல்லாம் எழுதலன்னு சொல்ல வரல பாச நாட்டகங்கள் நிறைய விஷயங்கள் வந்து ஸ்டேஜ்ல வந்து பிரசன்ட் பண்ணிருக்கா சரியா அதுல ரொம்ப ஃபோர்மோஸ்ட் யாரு அப்படின்னு சொல்லணும்னா காளிதாசனுடைய பிளே சோ இப்ப வந்து சகுந்தலை வந்து அந்த போட்ல போறது அதெல்லாம் வந்து ஸ்டேஜ்ல காமிக்கிறது பாசிபிலிட்டியே கிடையாது சோ அந்த சீன் எல்லாம் அவர் காமிக்கல இந்த ஆக்ட்ல என்னன்னா இப்ப அஞ்சாவது சகுந்தல வந்து ரீச் ஆயாச்சு அதுல இருந்து ஆரம்பிக்க போறது கதை சரியா அதுக்கு முன்னாடி பறிக்கிற எப்பவுமே எந்த இத கேரக்டரை வச்சு முடிகிறாரோ அத பத்தின அதை அத வச்சுதான் ஆரம்பிப்பார் முக்காவாசி அங்கங்கள் சான்ஸ்கிரிட் டிராமால சோ இங்க வந்து பதியனுடைய வீட்டுக்கு என் பொண்ணான அஹ் சகுந்தலையை நான் அனுப்புறேன்னு சொல்லி முடிச்சார் சோ இப்ப பதி இருந்து ஆரம்பிக்க போறது கதை அது ஒண்ணு இந்த அஞ்சு ஆறு இது ரெண்டுத்திலயுமே என்னன்னா சகுந்தல அங்க வந்து அவனு அவனுக்கு வந்து அந்த துர்வாசர் முனிவரனுடைய சாப்பாது அவனுக்கு வந்து இவா இவாளுடைய சந்திப்புனுடைய விஸ்மரணம் எல்லாம் வரப்போறது ஏழாவது அங்கத்துலதான் அவளுடைய டிராவல்ல பத்தி என்ன மென்ஷன் வரப்போ ஏன்னா அப்பதான் வந்து அந்த மோதிரம் காணாம போறது எல்லாம் அப்பதான் வந்து இது பண்ணிப்பான் இந்த வந்து 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 உள்ள வந்தாச்சு அதாவது காமிக்க முடியாது அதனால காளிதாசர் வந்து துஷியந்தனுடைய ராஜ்யத்துக்கு வந்தாச்சு சரியா சோ பஞ்சமோ அங்க படிங்க பிரபா படிக்கிறேன் என்ன அப்படின்னா ஆசனஸ்தகா ராஜா விதூஷ கஷ்ட சோ வந்து என்ன சிம்ஹாசனத்துல உட்கார்ந்து இருக்கிற ராஜாவும் விதூஷகர் வாளனுடைய பிரவேசம் அப்படின்னா பிரவேசம் ஆன் தி ஸ்டேஜ்ன்னு வச்சுக்கோங்க உட்கார்ந்து எப்படி நடப்பா ஆசனஸ்தஹா அப்படின்னாலே ஆசனே ஸ்திதாஹா இல்லையா சோ அதுல உட்கார்ந்து இருக்கிற ராஜா மற்றும் அந்த விதூஷகர் அவனுடைய பிரண்ட் ஆஹ்

அந்த என்ன சொல்றது கான்சென்ட்ரேஷன நீ வந்து கவனி எத அப்படின்னா அவதானம் சாவதானம் ஆக்கரணையான்னு இருப்போம் உன்னோட தியானத்தை வந்து அங்க செலுத்து எங்க அப்படின்னா சங்கீத சாலா அபியந்தரை கான வாத்தியாதி கிரக மியூசிக் பிளேஸ் அதாவது ராஜ மஹல் ம இதுல பேலஸ்ல வந்து ராஜா வந்து இருந்து வந்து விசிராந்தி பண்ற விசிராமம் பண்ணிக்கிற இடம் எதுனா இது சோ அத ஒட்டியே உங்களுக்கு வந்து சங்கீத சாலா நாட்டியா இது எல்லாமே இருக்கும் சரியா சோ அதனால போ சோ இவன் வந்து இங்க வயசு பண்ணிக்கிறதுக்கு வரா இவன் ரெண்டு பேரும் உட்கார்ந்துக்கிறா அப்போ சங்கீத சாலாந்தரேன சாலாந்தரை அவதானம் தேவி சங்கீத சாலையில் உன்னுடைய அவதானம் அப்படின்னா தியானம் உன்னுடைய தியானத்தை வி புரியதா ஆஹ் அதுக்கப்புறம் கல விசுத்தாய அஹ் விஷுத்தாயா கீதேகே ஸ்ரூயதே மேலும் என்ன அப்படின்னா கலவிசுத்தம் கல விசுத்தம் அப்படின்னாலே ரொம்ப சுத்தமான சங்கித தோஷ தோஷரகிதா கிராம ராக ஜனிகா ச இ கலவிசுத்தா கலவிசுத்தா அப்படின்னாலே ரொம்ப மதுர ஆஸ்புட்ட துவனி யுக்தான்னு அர்த்தம் மதுரமான ஒரு துவனியோட இருக்கின்ற அந்த கீதேகே அந்த கானசிய ஸ்வராணம் ஷட்ஜாதினாம் சப்தஸ்வரங்கள் அதனுடைய சம்யோக ஸ்வரம்யோகே அவைகளினுடைய சம்யோக கேட்கப்படுகிறது ஜானே ஹம்சபாதிகா ஹம்சபாதிக்கா பரிச்சயம் கரோதி ஐ திங்க் அந்த என்ன இதை பார்த்து ஜானே அப்படின்னா பிரதீயத்தை என்ன தெரியறது அப்படின்னா திர பவதி ஆதரணீயா ஹம்சபாதிக்கா காசித்து பிரதான நர்த்தி அஹ் நர்த்திகா தேவீஷு ஏகாவா பரிச்சயம் கரோதி அவ வந்து வர்ண பரிச்சயம் அப்படின்னா ஆரோகணம் அவரோகணத்தினுடைய பிராக்டிஸ பண்ணிட்டு இருக்கான் சோ அதுவே வந்து காதுக்கு ரொம்ப இனிமையா அந்த சப் சப்தமானது அதுல வந்து நீ வந்து உன்னுடைய மனச செலுத்து இங்க என்ன அப்படின்னா சமாப்தௌ தபோவனாத் பிரஸ்தித காந்தர்வேண பரிணீதாம் சகுந்தலாம் பிரத்யேகம் இத்தியாதி பிரதிஜாய ஆஹ் பிரதி ஏகைகம் பிரதிஜாய ஸ்வபுரம் பிராப்தவான் புன சாபலேன விஸ்மிருத விறாந்த விஸ்மிருத விஸ்மத திருத்தாந்த பூவவது ராஜகாரியு கதாச்சி விசிராமசாரே விஷ்ரா விசிரமசரே விவிக்தே ஸ்வைரம் ராஜா சக உபவிஷ்டேன பிரிய வைஷ்யேன சங்கீதாலம் ஆகர்ணதையா தது ஆக்கர்ணா நியுஜத்தை ஓஹோ இது வந்து இந்த மாதிரி ஆஹ் இதுல வந்து அந்த கண்வரனுடைய ஆசிரமத்துல இவன் போன காரியம் முடிஞ்சு ராஜ்யத்துக்கு வந்துட்டான் வந்துட்டு அவளுக்கு என்னென்னலாம் ப்ராமிஸ் பண்ணானோ அது எல்லாத்தையும் ஷாப வசாத்து மறந்தாச்சு இப்ப ராஜ்ய காரியத்துல ஈடுபட்டு இருக்கான் ராஜ்ய காரியாதின்னு கதாச்சித்து விசிரம அவசாரே அவசரே அவன் விஸ்ரமம் பண்ணிக்கிற இடத்துல இந்த விவிக்தே யாரும் இல்லாத இடத்துல அவன் வந்து ஃப்ரெண்டோட உட்கார்ந்து இருக்கான் பக்கத்துல வந்து இந்த சங்கீத சாலாயம் இந்த கானத்தை கேட்டுட்டும் இந்த மாதிரி போஹோ அப்படின்னு அட்ரஸ் பண்றான் நிறையம் கீதம் ச ச சயம் சங்கீதம் உச்சதே சங்கீதம் அப்படின்னாலே பாட்டு வாத்தியங்கள் எல்லாமே சங்கீச்சு புரியுறதா அதான் கிளியரா இருக்கா படிங்கூஷ்ணிம்ப யாவது ஆக்கிரணையாமி சோ வந்து கொஞ்சம் கம்ரு பேசாம இரு நான் வந்து பாட்டை கேக்குறேன் சோதில இதுல ஹம்சபாதிகாங்கிறவோ ஒரு நர்த்தகி அண்ட் ராஜாவுக்கு ரொம்ப பிரியமானவள் சரியா அப்படின்னு வச்சுக்கோங்க சோ ஹம்சபாதி பாதிகா பாதிக்கா ஹம்சபதிகா தன் நாமிகா காச்சித்து பிரதான நர்த்தகி ராஜ்யா தேவிஷு ஏகா இத்தி கேச்சித்து சில பேர் வந்து ராஜாவினுடைய தேவிகளிலும் உருத்தி அவள் அப்படின்னு சில பேர் சொல்றா சில பேர் நர்த்தகின்னு சொல்றான் சரியா சோ வந்து பாட்டை நான் கேக்குறேன் அந்த 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 சப்தத்தை வந்து நான் கேக்குறேன் துவனிய நான் கேக்குறேன் நீங்க கொஞ்ச நேரம் பேசாம இரு அப்படின்னு சொல்றான் ராஜா அப்புறம் அபிநவ மது மது லோலுபக பவான் ததா பரிச்சுண்டிய சூத்த மஞ்சரின் கமல வசதி மாத்திர நிர்வத்தக மதுகரக விஸ்மிருத்தோ அஸ்ய ஏனாம் கதம் ஆஹ் சோ விஸ்மிருத்தோசி ஏனாம் கதம் விஸ்மிருத்தோசி சோ வந்து என்ன அப்படின்னா இப்ப என்ன அப்படின்னா ராஜாவானவர் இந்த இந்த ஸ்லோகம் அர்த்தம் என்ன அப்படின்னா ஹே மதுக்கரை வந்து ஒரு பிரமணத்தை பார்த்து சொல்றா ஹே மதுகர அபிநவ மது லோலுபகா அபிநவம்னா புதுசுன்னு அர்த்தம் மதுனா ஹனி தேனு லோலுபகா அப்படின்னா அதை வந்து பருகணும்னு ஒரு ஆசையோட இருக்கின்ற பவான் நீ சூத்த அந்த அந்த மஞ்சரி மஞ்சரி மாம்பழத்தினுடைய அதை முத்தமிட்டு விட்டு கமல வசதி மாத்திர நிர்வத்தக சன்னு ஏனாம் கதாம் விஸ்மிருத்த அசி வந்து என்ன அப்படின்னா கமல வசதி மாத்திர நிர்வத்தக சும்மா இப்பதான் வந்து இந்த மாம்பழத்துல ஃப்ரெஷ்ஷா வந்து மது வந்திருக்கு அதை பருகலாம் அப்படின்னுட்டு அத வெறும் வெறும்னா பரிச்சும்பனம் பண்ணிட்டோம் அந்த மதுவை கொஞ்சம் டேஸ்ட் பண்ணிட்டு நீ என்ன பண்ற அப்படின்னா எப்பவுமே உன்னுடைய வசதி எங்க அப்படின்னா கமல வசதி அப்படின்னா உனக்கு தாமரைதான் ரொம்ப பிடிக்கும் அதுல போய் தாம கமல வசதி மாத்திர நிர்வத்தக சன்னு அதுல மாத்திரம் அந்த பத்மத்துல மாத்திரம் வாசக கமல வா வசதி மாத்திரம் தேன நிர்வத்தகா அப்படின்னா அதுல அதனால ரொம்ப சுகத்தை அடையற நீ சுகத்தை அடையவரனா அடைவர சுகத்தை அடையறவனாக இருக்கின்ற நீ ஏனாம் அசி என்ன வந்து நீ வந்து எப்படி வந்து மறந்து போயிட்ட அப்படிங்கிறது அர்த்தம் சரியா சோ மதுகரன் வந்து இட்ஸ் வந்து ஜென்ரலா ஒரு மதுவை சொல்ற ஒரு மதுகரனை சொல்ற மாதிரி அந்த ம மதுவா அந்த மதுகரன் ஆனது பிரமரமானது ஒரு புதுசா இருக்கிற ஒரு தேனை சும்மா கொஞ்சம் டேஸ்ட் பண்ணிட்டு எப்பயும் இருக்கிற இடத்துக்கு போறது மீனிங் என்ன அப்படின்னா இவ வந்து இவ வந்து ஒரு நர்த்தகியா சொன்னோம் அப்படின்னா இவளுடைய ராணி யாரோ இவ யாருக்கு வந்து எந்த ராணிக்கு ரொம்ப பிரியமான நர்த்தகியா இருக்காளோ அந்த ராணி கிட்ட நீ வந்து போகாம ஏ யாரோ புதுசா வந்திருக்கா அவளோட நீ வந்து கொஞ்ச நேரம் ஸ்பென்ட் பண்ணிட்டு அண்ட் சாரி புதுசா வந்தவா கிட்ட கொஞ்சம் விருப்பத்தை வச்சுட்டு திருப்பி பழைய வாழ்கிட்டே போய் போயிட்டேன்னு ஒண்ணு இந்த ஹம்சபதிகாவே ஒரு ராணியா இருந்தான்னு வச்சுக்கோங்க இவனுக்கு பிரியமாக பிரியமானவளா இருந்தா அப்படின்னா என்கிட்ட கொஞ்ச நேரம் கூட ஸ்பெண்ட் பண்ணாம என்னை பிடிச்சிருக்குன்னு வந்த ஆனா கொஞ்ச நேரம் வந்துட்டு உடனே நீ வந்து அங்க போயிட்டியே அப்படிங்கிற ஒரு இம்ப்ளைட் மீனிங்கும் ஒண்ணு இன்னொன்னு என்ன அப்படின்னா ஆஹ் சகுந்தலைய வந்து பார்த்த அவளை பிடிச்சது அவ வந்து புதுசா பார்த்த ஒரு சூத்த மஞ்சரி போல சோ வந்து ராஜா துஷ்யந்தமா சொல்லி அவளை வந்து ஒரு சூத்த போல பரிச்சும்பிய திருப்பி எங்க நாட்டுக்கு வந்து உன்னுடைய நீ வந்து வசதிய வச்சு நுட்டியே அப்படின்னு கவி கவி ஒண்ணு அவளுடைய உத்தி வந்து ராஜாக்கு அவளுடைய உக்தி வந்து ஜென்ரலா இருக்கலாம் அவ மனசுல வெங்கியார்த்தம் வச்சுட்டு சொல்லிருக்கலாம் இல்லைன்னா இன் ஜென்ரல் அந்த மதுக்கரனை மதுக்கரனை பார்த்து அட்ஜ் அட்ரஸ் பண்ணிருக்கலாம் ஒண்ணு இன்னொன்னு அந்த ஹம்சபாதிகாவே மதுகரனை வந்து இவனோட கம்பேர் பண்ணிட்டு ஹே மதுகரன் போல ராஜா நீ இந்த மாதிரி வந்து அவளை வந்து சும்பனம் பண்ணிட்டு யார்கிட்ட எப்போ பர்மனண்டா இருக்கியோ அவ கிட்டே போயிட்டு ஒண்ணு ஒன்னுன்னு வந்து என்ன அப்படின்னா ராஜா வந்து இது அப்படி புரிஞ்சுக்கிறாங்கிறது ஒண்ணு அவ வெறும் வாக்கியார்த்தம் சொல்லி ஆஹ் சொல்லி அந்த வாக்கியார்த்தத்துல இருந்து அவனுக்கு அந்த மாதிரி ஒரு வெங்கியார்த்தம் தெரியிற மாதிரி இது எல்லாம் விட்டுட்டு அதாவது நமக்கு வந்து ஆஹ் கவி நிபத்த பக்திரு பிரௌடோக்தி நீங்க படிச்சிட்டு போயிரு கவி பிரகாசத்துல சோ கவி வந்து நமக்கு சொல்றாரு இந்த மாதிரி துஷியந்த உங்களுக்கு வந்து அஹ் இது வந்து கவி நிபத்த ப்ரௌடோக்தி வக்திரு புரௌடோக்தியில கவியே சொல்றாரு கவி என்ன சொல்றாரு நம்ம படிக்கிற வாளுக்கு பாக்குற என்ன அப்படின்னா இந்த ராஜா துஷ்யந்தனானவன் புதுசா வந்த சகுந்தலங்கிறவ ஒரு சூத்தமஞ்சரி போல இவன் ஒரு மதுகரன் போல அந்த அந்த சூத்த மஞ்சரியை அனுபவிச்சுட்டு இங்க ஒண்ணுமே இல்லாம வந்து இங்க வந்துட்டான் கம்ப்ளீட்டா மறந்துட்டான் கம்ப்ளீட்டா மறந்ததுங்கிறது அந்த சோ இது எல்லாமே இந்த ஸ்லோகத்துல இண்டிகேட்டாரு புரியதா சோ வந்து ஒரு ஒரு மதுக்கரனை திட்டுற மாதிரி ராஜாவ திட்டுறான் ராஜாவுக்கு உரைக்கிற மாதிரி குத்துறான் திட்ட முடியாது ராஜாவை சோ வந்து என்ன அப்படின்னா பதம் இங்க போட்டதே என்னன்னா கமல வசதி மாத்திர நிர்வத்தா அப்படின்னா அந்த கமலத்து கிட்ட தான் உனக்கு வந்து சுகம்ங்கிறது கிடைக்கும் இந்த சூத்த மஞ்சரிலாம் டைம் பாஸ் மாதிரி டைம்லி உனக்கு ஏதோ ஒரு கொஞ்சம் இது பண்ற மாதிரி பர்மனன்ட் உனக்கு சுகம் எதுல அப்படின்னா இந்த கமல வசதி அதனா கமல வசதி மாத்திர நிர்வத்தா ஏ மதுக்கற ஏனாம் கதம் விஸ்மிருத்தவாசி இவளை எப்படி வந்து விட்ட புரியுதா இங்க வந்து வசுமதி விஷய பிரஸ்துத ராஜவருத்தாந்த சாருப்பேன சூச்சியதே இது அப்பிரஸ்து பிரசம்சா இங்க வந்து என்ன வசுமதின்னு ஒரு ராணி இருக்கா அவள குறிச்சி பிரஸ்துத ராஜவர்த ராஜ ராஜனுடைய விற்தாந்தம் அவன அவளை குறிச்சி சொல்லணும்ங்கிறதுதான் இவளுடைய அபிப்பிராயம் ஹம்சபதிகாவோட அபிப்பிராயம் ஆனா பிரஸ்துதமா அவ சொல்றது என்னன்னா மதுகரம் வந்து சூத்தத்தை சும்மனம் பண்ணிட்டு கமலத்துக்கிட்ட போயிடுச்சு அப்படின்னு ஆனா அப்புறம் அதுல வந்து அப்பிரஸ்துமா அது என்ன நமக்கு வந்து சாரி அப்பிரஸ்து என்ன வந்து சொல்லிருக்கா அப்படின்னா மதுகர விஷயத்த சொல்லிட்டு அதனால நமக்கு பிரஸ்துதமா தெரிய போற விஷயம் என்னன்னா இந்த வசுமதி பிரஸ்து ராஜபடுத்தாங்க அதனால வந்து இங்க வந்து அப்பிரசுத பிரசம்சா ஓகேவா வந்து டான்சர் ஆல்சோ சொல்லணும் சோ அப்ப சொல்லும்போ அவதான் அந்த பா பாட்டு இது பண்ணி பாடுறா விபத்த பக்து விபத்திரு பிரவுடோக்தி ஆனா அது மூலியமா நமக்கு வந்து சகுந்தலா விருத்தாந்தம் சாஜிக்கலாத்தி அப்படின்னு சொல்ல போடலாம் கவி கவி வந்து நமக்கு வந்து சகுந்தலா விருத்தாந்தம் சரியா அது நம்ம சாமாஜிகளுக்கு நம்ம சகதயாளுக்கு டிராமா பாக்குற வாழ்க்கை படிக்கிற இங்க அலங்காரம் பார்த்ததுன்னா அதுக்கப்புறம் இவர் உம் இவரும் அப்பிரசுத்த பிரசம்சா தான் இவரும் அதே தான் கொடுத்திருக்கார் சரியா

விதூசகரனோட உட்கார்ந்து இருக்கான் சோ உட்கார்ந்துட்டு இருக்கும்போது அந்த அவ பாடின வார்த்தைகளினுடைய அர்த்தத்தை அர்த்தம் அவனுக்கு புரியாம இல்ல பட் ஹி டசன் வாண்ட் டு சே அட் தஸ்ட் அட்டம் இன்ஸ்டன்ஸ் என்ன அப்படின்னா அஹோ ராக பரிவாகினி கீதி அப்படியே ராகத்தை வந்து பிரவாகமா வச்சுட்டு இருக்கிற ஒரு கீதி இஆர்சி போட்டுக்கோங்க அகோ ராக பரிவாகினி கீதி இது கண்டுபிடிச்சோம் ஈஸியான சரியா அதுக்கப்புறம்

முத்ரா எடுத்தே வருமே லோகத்துல வந்து குரு வந்து அந்த சாணக்கியன் வந்து அந்த மேட்டை எடுத்துன்னு வர சொல்லுவான் அந்த சிஷ்யன் வந்து கொஞ்சம் லேட்டா எடுத்துன்னு வந்துருவான் உடனே சாணக்கியன் வந்து கத்திடுவார் அவனை போட்டு உலகத்துல வந்து எல்லா குருகளும் சிஷியால வந்து கத்ததான் கத்துவா ஆனா சிஷியாலோட நன்மை கோசரம் தான் கத்துவான்னு ஒரு சென்டென்ஸ் வரும் ஏன் வருகா ஃபர்ஸ்ட் அங்கத்துல எடுத்த உடனே அந்த ஜானகியனுடைய சீன் வந்த உடனே அந்த உபாலம்பம்ங்கிற வார்த்தை வரும் உபாலம்பம் அவகதோ அஸ்மி என்ன அப்படின்னா சக்ருது கிருத்த பிரணவ பிரண பிரணய அயம் ஜனகா அயம் ஜனகாங்கிறது தன்னை சொல்லிக்கிறான் சகிருத்து கிருத்த பிரணயா அப்படின்னா சிவியர்லி டேக்கன் டு டாஸ்க் அப்படிங்கிறான் சரியா பிரணயம் அப்படின்னாலே எதையோ ஒன்னுத்தை வைக்கிறதுன்னு நடக்கும் பிரணயீ கிருத்தம் எல்லாம் சொல்றான் இல்லையா இந்த இடத்துல வந்து கிருத பிரணயா அயம் ஜனகா அப்படின்னா அப்படின்னு சிவியர்லி டேக்கன் இன் டு சம் டாஸ்க் எதனால அப்படின்னா கஸ்யாகா தேவி வசுமதியும் அந்தரேன மத் உபாலம்பம் அவகதோ அஸ்மி அந்த தேவியான வசுமதியும் அந்தரேன அப்படின்னா வசுமதியை குறித்துன்னு அர்த்தம் பிரதி என்ன அப்படின்னா மது உபாலம்பம் என் மத் சம்பந்தம் உபாலம்பம் அப்படின்னா என்ன நக்கல் அடிக்கிறது என்ன என்ன வந்து ஏதோ ஒண்ணு டாஸ்க் ஒண்ணு பண்றாங்கிறது அவகத்தோ அஸ்மி ஹே சகே மாடவிய மத் வச்சனாத்து உச்சதாம் ஹம்சபாதிகா ஹம்சபதிகா நிபுணம் உபலப்தோ அஸ்மி இது என்ன அப்படின்னாத்து உச்சதாம் ஹே மாடவிய சகே மாடவிய ஃப்ரெண்ட கூப்பிடுறான் விதூஷகன மத்வச்சனாத்து உச்சதாம் நான் சொன்னதாக போய் சொல்லு என்ன யாரு அப்படின்னா ஹம்சபாதி ஹம்சபதிகா நிபுணம் உபா உபலப்தோ அஸ்மி நான் வந்து ஐபீன் வெல் டாண்டட் பை ஹம்சபதிகா அப்படிங்கறத போய் அவகிட்ட சொல்லிடும் அவ என்ன சொல்லணும்னு நினைச்சாலோ இட் இஸ் ரீச் டு மீ சோ நிம்மதியா இருக்கு சொல்லுவா அவளப்பா புரியறதா கத்தியதாம் நிபுணம் என்னன்னா சுஷ்டு மதுகர வியாஜேன கிருதத்வாத் சத்ரு எம் உபாலப்த உபாலம்பன கோச்சரீகிருதா அஸ்மி ஐ மீன் டேக்கன் இன் டூ டாஸ்க் அது நன் என்ன ரீச் ஆயிடுதுங்கிறத நீ போய் அவகிட்ட சொல்லிடு அப்படின்னு சொல்றான் அதுக்கப்புறம் நீங்க என்ன சொல்றே அதை பண்ற அப்படின்ட்டு எழுந்துக்கிறான் எழுந்துட்டோம் தயா பரக்கீய அஸ்தை தயா ந அந்த ஹம்சபதிக்கையா அந்த அன் அம்சபதிக்கையானவள் பரக்கீகி ஹஸ்தைகி அப்படின்னா தன்னுடைய சேவிகா ஜனங்களினுடைய கைகளினால் என்ன அப்படின்னா சிகண்டகே கிரஹீதாட்ட மே மோட்சிம் நாஸ்தி அப்படி படிச்சுக்கோங்க சரியா தயா அந்த அஹ் அந்த இவளால் அந்த பேர் என்ன அம்சபதிக்கையினால் பரக்கீகி ஹஸ்தைகி அவ கூட இருக்கிற சேவிகா ஜனங்களினுடைய கைகளினால் என்னுடைய சிகண்டகே என்ன என்னுடைய என்னுடைய குடுமி அந்த குடுமையானது தா குடுமியில் தாடிய அடிக்கப்படுகின்ற மே அடிக்கப்பட போகின்ற மே மோக்ஷா இதானிம் நாஸ்தி எனக்கு எனக்கு வந்து அவகிட்டேந்து விடிவுங்கிறது வராது நான் போய் ஏதாவது சொல்ல போய் உனக்கு என்ன தெரியும்னு என்ன விட்டானா என்ன பண்றது அவ வந்து அவளா பிடிக்க மாட்டான் அவ ஜனங்களை விட்டு என்ன குடுமைய பிடிச்சு இழுக்க சொல்லுவோம் அப்படி இருக்கிற எனக்கு மோக்ஷங்கிறது கிடையாது இது எது போல அப்படின்னா அஹ் தாட்டியமானசிய அப்சரசா வீதராகசிய வீதராக முனிஜனங்கள் முனிவர்கள் ரிஷிகள் எப்படி வந்து ஏதோ ஒரு காரியம் குடிச்சு தபஸ் பண்ணும்பொழுது தேவர்கள் வந்து அதை பங்கம் அப்சர ஸ்திரீகளை அனுப்புவாளோ அந்த அப்சரசா வீத இவ எப்படி அந்த அப்சரசு ஸ்திரிகள் அந்த அஹ் வி விடப்பட்ட ராகத்வேஷம் ஆஹ் அதோடு இருக்கின்ற முனிஜனங்கள் வந்து எப்படி பிடிச்சு இழுக்கப்படுறாளோ அந்த மாதிரி இந்த அம்சபதிக்கையா நான் வந்து என்னுடைய குடுமையானது இழுக்கப்படும் அதனால என்னால வந்து என்ன வந்து இதுல வந்து மாட்டி விடாதங்கிற மாதிரி இது வந்து ஒரு உபமா இவன் வந்து வீதராக முனிவர்கள் மாதிரியும் அந்த அப்சரச ஸ்திரீகள் வந்து இந்த அம்சபதிக்கா மாதிரியும் இவன் என்னவோ ஒரு காரியத்துக்கோசரம் தேவகாரியத்தம் காரியார்த்தம் அப்சரசா க கசிய அஹ் கசிச்சித்து கிரகித தபஸ்வினா உனக அப்பவர்க ததா பவத் தர்ஷனாய தயா கிரகித மம தத மோச்சனம் நவேத்யா எப்படி வந்து பல வருஷம் தபஸ் பண்ணி ஒரு அப்சரச ஸ்திரீகள்னால இந்த முனிஜனங்கள் இழுக்கப்பட்டுட்டா அப்படின்னா அவளுக்கு அப்பவர்க்கிறதே கிடையாதோ அதே போல உனக்கோசரம் வந்து நான் வந்து இவகிட்ட போனேன்னா இவகிட்ட இருந்து எனக்கு மோச்சனமே கிடைக்காது சரியா எனக்கு வந்து மகா சங்கடம்ங்கிறது சமாபதே எனக்கு வந்துரும் ஆஹ் அவளுடைய கிரகண சாமர்த்தியத்தை உபமையா சூச்சதை ஆஹ் சரியா இருக்கா நாகரிக நல்ல ஒரு நாகரிக விருத்தியாக கல்ச்சர்டு மேனர்ல நீ வந்து உன்னுடைய புத்திசாலித்தனத்தை யூஸ் பண்ணி சிஷ்டாபூர்வகமா நீ என்ன பண்ணு போய் வந்து டெலிவர் பண்ண விஷயத்த ரொம்ப கிராமீணமா பண்ணாதன்னு அர்த்தம் அன்கல்ச்சர்டு ஒரு அந்த மாதிரி மாதிரி போய் போய் ராஜா இந்த நீ சொல்லிடு சொல்றான் அதுக்கு என்ன அப்படின்னா கா கதிகி எனக்கு என்ன கதி வர போறதோ அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருந்து கிளம்புறான் அதாவது நாகரீக பதேன விதக் விவகித தத் வித்தியா வைதேனா சக

அவதேஷேன வங்கியா தான் தாம் உபாலுபஸ்வ அவ எப்படி ஒரு நர்த்தகியா இருந்துட்டு என்ன கிண்டல் அடிச்சா என்ன வந்து டார்கெட் பண்ணா அதனால நீ என்ன பண்ண அப்படின்னா நைசர்கி நிசர்க்கத்தையா உங்ககிட்ட ஒரு ஒரு மக்குத்தனம் இருக்கு அதை விட்டுப்பட்டு என்னுடைய மத் சாட்சி உச்சிதாம் என்னுடைய சச்சிவனா ஃப்ரெண்டா உனக்கு அதுக்கு உச்சிதமான ஒரு நாகரீக விற்பிய வந்து பிடிச்சுண்டு அவளை வந்து நீயும் போய் இது பண்ண அப்படின்னு சொல்றான் புரியுதா ஆஹ் அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா அவலம்பியாமி இத்தர்த்த உன்னுடைய ஆதேசத்தை ஃபாலோ பண்ணலாம் நான் இருக்க முடியுமா இங்க சோ ஐ ஹாவ் டு கோ அப்படின்னு ஒண்ணு எத் வாதி உபாய அனவகத நாகரீக விரபா தரி கர்மணி கஹ உபாய ந கோபி பிரதிபாதி ததாபி கச்சாமி எப்படி அப்படின்னா எனக்கு மா கா கதிகி அப்படின்னா வேற என்ன உபாய வேற என்ன வழி ந கோபி பிரதிபாதி வேற வழியே கிடையாது ராஜா ஆர்டர் பண்ணிட்டேங்கிறது ஒண்ணு சோ எனக்கு இதுலயும் தப்பிச்சுக்கவே முடியாதுங்கிறது ஒண்ணு ஒன்னுன்னு என்ன அப்படின்னா பிரதிபா தரித்திரசிய பிரதிபா அப்படிங்கறது புத்திசாலி பிரதிபா நவநவ உன்மேஷாலினி பிரதிபா தினம் கவிக்கு வந்து சொல்ற வார்த்தை தான் பிரதிபா புதுசு புதுசா தினோம் தோன்றதுதான் பிரதிபா சோ அந்த நவநவ உன்மேஷாலினி பிரதிபா தரிதிரஸ்ய அந்த பிரதிபையா தரிதிரா அஹம் அந்த பிரதிபா விரக அஹம் மம அஸ்மின் கர்மணி க கோபி ஒண்ணு நேச்சுரலி இன்டெலிஜென்டா இருக்கணும் இல்லைனா சம்சர்கணாகா பவந்திங்கிற மாதிரி ஒரு ராஜாவோட சேர்ந்திருக்கேனங்கிற ஒரு நல்ல உபாயமான வரணும் எனக்கு இதுவும் கிடையாது அதுவும் கிடையாது அண்ட் மோரோவர் என்னன்னா ஆதேச அகரனே கோம அவலம்பக நான் யார புடிச்சுக்கிறது ராஜா சொன்ன பேச்ச கேக்கலன்னா நான் யார கிட்ட போய் அண்டி போய் நிக்கிறது அதுக்குதான் இந்த காகதிகிங்கிறதுக்கு இவ்வளவு எக்ஸ்பிளனேஷன் என்ன சொல்றேன் இது நிஷ்கிராந்தா அப்படின்னு கிளம்புறோம் அதுக்கப்புறம்

மூலம் அபோதபூர்வம் ஸ்திராணி ஜனாந்தர சௌஹிரதா குலம் ஆஹ் ஆத்மகதம் தன் மனசுக்குள்ளே ஏன்னா இப்ப விதூஷகன் அங்கே இருந்து கிளம்பியாச்சு இப்ப ராஜா தனியா இருக்கார் அங்க ஆத்மகதம் தன் மனசுக்குள்ளே சொல்லிக்கிறோம் கிண்ணு கலு கீதார்த்தம் ஆகர்ணிய இஷ்டஜன விரக ரு விர விரகாத்து அப்படி ஆஹ் பலவது அஹ் பலவது உத்கண்டித்தோ அஸ்மி அப்படின்னுட்டு சோ கீதார்த்தம் ஆக்கர் இந்த கீதத்தினுடைய அர்த்தத்தை புரிஞ்சனுட்டோ இஷ்ட ஜன விரகாது இஷ்ட ஜனம் விரும்பிய ஜனங்களுடைய விரகம் அவ இல்லாததுங்கிறது இல்ல இறகாது ரிதே அபி ஆப்சன்ஸ் ஆப்சன்ஸ் இல்ல புரியறதா அப்படி இல்லாத அதாவது நான் இஷ்ட ஜனங்களோட தான் இருந்துட்டு இருக்கேன் இஷ்ட ஜனங்களோட இல்லாம இல்லன்னு அர்த்தம் விரகாது இருத்தே அபி பலவது உட்கண்டித்தோ அஸ்மி இருந்தாலும் சம்திங் எனக்குள்ள வந்து ஏதோ ஒரு ஒரு உட்கண்டா அப்படிங்கிறது எனக்கு இருக்கு அப்படின்னு சொல்றான் அதுவா என்ன அப்படின்னா ரம்யாணி வீக் ஜந்து சுகிதோ அபி ஜந்துனா ஒரு ஒரு ஹியூமன் பீயிங் அஹ் ஜனங்கள் சுகிதோ அபி சந்தோஷமாக இருந்த பொழுதிலும் கூட ரம்யாணி வீக்ய அழகான விஷயங்களை கண்ணால பார்த்துட்டு மதுரான சப்தானு நிஷம்யச்ச ரொம்ப மதுரமான சப்தங்களை காதால கேட்டப்புறமும் பரியுச்சுக்கி பவதி ஏனும் ஒரு 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 ஆசங்கம்ங்கிறது இருந்துட்டே இருக்கு புரியுறதா ஏதோ ஒரு என்ன சொல்றது ஒரு ஒரு கம்ப்ளீட்னஸ் இல்ல அது அது இருந்துட்டே இருக்கு இது எது தத்து பாவஸ்திரானி ஜனாந்தர சௌகிருதானி சேதசா அபோதபூர்வம் நூனம் ஸ்மரதி அது எதனால இருக்கும் அப்படின்னா எது எது பாவஸ்திராணி பாவஸ்திரம்னா வாசனாபலம் அதாவது நமக்குள்ளேயே வாசனா ரூபமாக ஒவ்வொரு ஜென்மாவும் வர்றது நம்ம கலெக்ட் பண்ணிக்கிற அந்த வாசனை தான் அததான் மதுசூதன் சரஸ்வதி சொல்வார் பலவதி வாசனான் அந்த நம்மளை வந்து அப்படியே பலமாக இழுக்கிறது அந்த வாசனை அந்த வாசனையானது ஒவ்வொரு ஜென்மாவும் நம்ம அக்யூமுலேட் பண்ணிக்கிற விஷயங்கள் ஜென்மாந்தரத்துல நமக்கு வந்து ஏதோ ஒரு விதத்துல பிடிக்கும் மேல வரும் சோ இவன் வந்து என்ன சொல்றான் இந்த மாதிரியா நான் சுகமா இருக்கேன் என்னோட அந்த புறத்துல இருக்கேன் என்னோட அந்த புற ஸ்திரீகளும் இருக்கா என்னுடைய பரிவாரங்கள் எல்லாமே இருக்கு சோ நான் ஒரு சுக அவஸ்தையில இருந்த பொழுதிலும் ஏதோ ஒரு உத்கண்டா ஏதோ ஒரு ஒரு என்ன சொல்றது ஒரு பர்யுற்சுக்கி பாவதி எனக்கு என்ன அப்படின்னா அது அதுக்கு என்ன காரணமா இருக்கலாம் அப்படின்னா எது தத்து இந்த மாதிரி ஒரு பர்யுற்சுகம் எனக்கு இருக்கிறதுக்கு காரணம் என்னவா இருக்கும் அப்படின்னா பாவஸ்திராணி ஜனாந்தர சௌகருதானி சேதா அபோதபூர்வம் நூனம் ஸ்மர்தி என்ன அப்படின்னா எத்து சுகித்தி ஜந்தோ சுந்தரூபர்ஷன மதுரவணமா பரியுகி பவனம் தது தாரி பாவஸிராணி அப்படின்னா பாவனாத்மகைய மனசி லீனா ஜன்தரீ ஜனனம் அப்படின்னா அந்ய ஜனனம் நடத்தம் இன்னூரு இன்னூறு பரத்துல பிரீவியஸ் பரத்துல நடத்தம் இருந்து கலெக்ட் பண்ணிக்கப்பட்ட அந்த பாவனாத்மகையா பாவனாங்கிறது இங்க வாசனாக்கு இன்னும் அர்த்தம் என்னன்னா சம்ஸ்காரம் சம்ஸ்கார பலேன வாசனா பலேன பாவனா பலேன இது எல்லாத்துக்கும் ஒரே அர்த்தம் சமான அர்த்தம் இங்க வந்து பாவனாஸ்திரானி அப்படிங்கிறது பாவனாத்மகையா என்னுடைய மனசுல லீனானி இருக்கின்ற எது அது அப்படின்னா ஜனனாந்தர சௌஹருதானி பூர்வேஷு ஜன்மசு அனுபூதானி பிரிய ஜன சம்பந்தி விஷா விசேஷானு சேதசா சித்தேன அபோதக ஈஷத் போதக ஏற்கனவே எனக்கு அது தெரியுங்கிறதுனால அதாவது நீங்க வந்து எவ்வளவு பெரிய ஒரு கான்செப்ட ஒரு ஸ்ங்கார பாவத்தோட இருக்கிற ஒரு காவியத்துல ஒரு ராஜா வந்து இந்த மாதிரி வந்து ஒரு ஒரு நர்த்தகி வந்து அவனை கிண்டல் பண்றா ஸ்ருங்காரபரமாக ஒரு கிண்டல் அதுல கவி வந்து எதை கொண்டு வரார் அப்படின்னா நமக்கு எவ்வரி ஜென்மா நம்மளோட டிராவல் பண்ண போறது இதெல்லாம் தான் சொல்லியிருக்க ஏன் அப்படின்னா இப்ப நமக்கே பார்க்கும் பொழுது சிலதான் சில விஷயங்கள் ஒத்தத்தர ஒன்னு ஒண்ணுத்துல எக்ஸ்பர்டா இருக்கும் சில பேருக்கு வந்து ஒரு ஒரு சங்கீதத்துல ஒரு ஒரு ராகம் ஒரு லைன் போனோடனே கண்டுபிடிச்சிருவான் இப்ப நம்ம ஏஜ்ல இல்ல குழந்தையில இருக்கிறவாளை அது எல்லாமே ஜென்மாந்தரத்துல கலெக்ட் பண்ணிட்டதுதான் அதனால தான் அதெல்லாம் தான் வாசனாபலம் சில பேர் வந்து அந்த கிரிக்கெட் பேட் கொடுத்தோன்னே டக்குன்னு நடிப்பான் சில பேர் எவ்வளவு பிராக்டிஸ் கொடுத்தாலும் வராது சில பேருக்கு அந்த டிராயிங் வந்து சொல்லியே கொடுக்க வேண்டாம் அப்படி ஒரு கோடு போட்டா ரோடு போட்டுருவான் அந்த மாதிரி ஒரு 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 எக்ஸ்பர்ட் அவளுக்கு எக்ஸ்பர்டைஸ் இருக்கும் சோ இது எல்லாமே என்ன அப்படின்னா ஜனனா ஜனனாந்தர சௌகிருதானி அப்படின்னா அந்ந ஜனனம் இன்னொரு ஜனனத்திலேந்து அனுபூதானி விஷயங்கள் தான் சரியா சோ அதனால என்ன அப்படின்னா அபோத பூர்வம் இதுக்கு முன்னாடி என்னால அறியப்படாத ஒண்ணு இப்போ சேத்தசா ஸ்மரதி அது வந்து என் மனசனால நான் வந்து ஸ்மரிச்சுக்கிறேன் சரியா விசேஷ ஜான அபாவபூர்வம் நூனம் நிஷ்டையேன ஸ்மரதி மனசி பாவயத்தின்னு சோ வந்து என்ன அப்படின்னா ரூபேன ஜன்மாந்தர அனுபூதம் சௌஹார்தமேவ காரணம் பதினா பலேன ஜன்மாந்தரத்துல அனுபவிக்கப்பட்ட அந்த ஒரு இதுதான் வந்து ஸ்மரிக்கிறது ஏன் அப்படின்னா சுகமா இருக்கிற ஜந்து வந்து ஆஹ் வந்து வேற எதுலயும் ஒரு உட்கண்டாங்கிறது வராது அப்படி வந்ததுன்னா அது வேற ஏதாவது காரணமா இருக்கும் அதுதான் மேகாலோகே பவதி சுக்கினோ அப்படி அந்நதா விரத்தி சேதகா மேக சந்தோஷம் இல்லையா மேகத்தை பார்த்த உடனே வந்து மேகாலோகே சுக்கினோ அப்பி ஸ்திரீகளோட ஒய்ஃபோட இருக்கிறவாளுக்கோட அந்யதா விர்தி சேதகா பாவம் நீ வந்து ஸ்திரீ விரகனா இருக்கியப்பா அப்படின்னு எக்ஷனை பார்த்து சொல்றாரோன்னு கவி அந்த இந்த மாதிரி போ அப்படின்னுட்டோம் சோ வந்து அதான் அந்த மாதிரி என்ன அப்படின்னா இங்க வந்து அஹ் உங்களுக்கு வந்து அந்த மாதிரி அவனுக்கு வந்து ஒரு ஒரு இப்ப அந்த மாதிரி ஒரு ஃபீலிங் இல்லாட்டியும் அவனுக்கு வந்து ஒரு பர்யுச்சுகி அதுக்கு அந்த அந்த பரியு பர்யுச்சுகத்துவத்துக்கு என்ன அப்படின்னா பாவி சகுந்தலா பரியு சுகத்துவம் ஏன்னா ஷார்ட்லிய வர போறான் அதனால ஒரு ஒரு பர்யுச்சுக்கம் வரலாம் பட் இப்ப நான் நன்னாதானே இருக்கேன் ஏன் இந்த மாதிரி ஆறுது அப்படின்னா ஜன்மாந்தரத்துல அனுபவிச்ச அந்த விஷயமானது நான் ஸ்பரிச்சுக்கிறேனோ மனசா ஸ்மரதி புரியுறதா

அது மாதிரி பேஸ்ட் அவர் புண்ணிய பாப்பம் என்னென்னலாம் கலெக்ட் பண்ணிக்கிறோமோ அதுக்கேத்த சரீரம் கிடைக்கும் அதுக்கு புத்தி கிடைக்கும் அந்த வாசனையை வச்சுட்டு ஃபர்தரா நீ எவ்வளவு டெவலப் பண்ணிக்கிறேங்க இருக்கும் அந்த வாசனை அதோட இருந்துடுத்து அப்படின்னா திருப்பியும் அடுத்ததுல அதுவே இதுவாகும் அந்த வாசனா வந்து சில பேருக்கு எவ்வளவு நல்ல வழி காமிச்சாலும் எனக்கு அதுல ஸ்லோகத்துல எல்லாம் புத்தியே போகல அப்படின்னு வாழணும் அப்படின்னு அடைச்சு அடைச்சு வாசனா பலவதி வாசனா அதுதான் ஒண்ணுமே பண்ண முடியாது சோ அதுலேருந்து மீண்டு வர்றதுக்குதான் தான் நம்ம மனுஷன்மாவே வாத்தியார் எப்பவுமே சொல்லுவார் வந்து ஒரு லவலேஷம் புண்ணியம் பண்ணிருப்போம் டெஃபினெட்லி அடுத்த ஜென்மா மனுஷன் புண்ணியமே பாப்போமே அப்படியே அடைச்சோ அடைச்சு பாபம் அந்த மாதிரி அடைச்சோ அடைச்சு பாபம் இருந்தாதான் அடுத்த ஜென்மா ஏதோ ஒரு கீட்டமாவோ ஒரு மிருகமாவோ இதுவாவோ இருக்கும் அண்ட் நமக்கு ஏத்த மாதிரி ஒரு எனக்கு ஏத்த மாதிரி அமைஞ்சு கொடுத்து அந்த குடும்பம் அப்படின்னு சொல்றோம் இல்லையா அதெல்லாம் நம்மளுடைய புண்ணிய வசாத்து அந்த புண்ணியத்தை வந்து சரி அந்த புண்ணிய வசாத்து தான் நமக்கு ஜென்மா வருது அப்படின்னா அந்த புண்ணியத்தை கலெக்ட் பண்ணிக்கும் என்ன பண்ணணும் அப்படின்னா ஈஸ்வரார்பித்த புத்தியோட காரியம் இல்லையா ஆஹ் அபராத பரம்பரா விரத்தாம் நகிமாதா சுமபேஷத்தே சுத்தாம்னுவர் மச்சமா சுவாமி கிட்ட விழுந்துக்கும் வேண்டிக்கும்போது எங்க சார் எப்பவுமே சொல்லுவார் அபராத பரம்பரா விரத்தாம் நெஹிமாதா சுமபேஷத்தே சுதான் நான் வந்து அப்படியே அபராதத்தினோட எம்பாடிமெண்ட் ஆஃப் ஆல் அபராதம் சரியா மச்சமா பாதகி நாஸ்தி என்ன மாதிரி பாபம் பண்ணுவோ யாரும் கிடையாது பாப்பக்னி தொச்சமானகி பாப்பத்தை அழிக்கிறவோ ஒன்ன மாதிரி யாரும் கிடையாது ஏவம் ஞாத்வா மகாதேவி யதா யோகியம் ததா கூட்டி கழிச்சு பார்த்து எவ்வளவு தோன்றதோ அவ்வளவு எனக்கு கொடுமா அப்படின்னு எப்பவுமே கேட்டுக்கணும்னு சோ அந்த மாதிரி வந்து அந்த ஈஸ்வரார்பித்த புத்தி தான் அதுதான் வந்து கர்மாவை வந்து நமக்கு வந்து இது பண்ணாது இல்ல ரமாணி வீக்ய மதுராஞ்ச விஷமிய சப்தான் பர் பவதி ஜந்துஸ்திரானி ஜனாந்தர சௌஹ்ருதானிட்டு சரியா நூனம் அபோதபூர்வம் சேத்தசா ஸ்மரதி என்ன மனசுனால வந்து இந்த ஏற்கனவே அறியப்படாத இந்த பாவங்கள் எனக்கு இப்ப நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணல ஆனா இந்த இந்த வாசனைகள் எங்க இருக்கு அப்படின்னா ஜென்மாந்தரத்தில இருந்து நான் கொண்டு வந்தேன் அதை இப்ப ஸ்மரிச்சுக்கிறேனோ என்னவோ அப்படின்னு தானே இது வந்து நமக்கு என்ன போத்தியம் அப்படின்னா பிரியை சகுந்தல அடுத்த ரெண்டு ஸ்லோகத்துல வரபோறா சோ அத வந்து இண்டிகேட் பண்ற மாதிரி நிமித்தம் மாதிரி நிமித்த சாஸ்திரம் மாதிரி வரபோறா அத வந்து ஒரு இது காமிக்கிற சரியா ஆஹ் காரியாரண சம்பந்த சம்பந்த ஐக்கியாரோபக ஹேத்து அலங்காரம் சரியா சோ வந்து என்ன அப்படின்னா அந்த பர்சுகி பவதிங்கிறது காரியம் அதுக்கு காரணமாக எது இருக்கு அப்படின்னா பாவஸ்திராணி ஜனனாந்தர சௌருதானி அந்த காரிய காரணம் ரெண்டும் ஒரே இடத்துல சொன்னதுனால அதுக்கு வந்து உங்களுக்கு வந்து ஹேத் அலங்காரம் சரியா ஆஹ் இந்த இதுல வரும் காதம்பரியில வரும் உங்களுக்கு ஜனநாந்தர ஜாத சௌஹார்தாயாஹா மகாஸ்வேதாயா மகாஸ்வேதாவை பார்த்த உடனே சந்திராபீடனுக்கு ஃபர்ஸ்ட் என்ன தோணும் அப்படின்னா ஜென்மாந்தர ஏதோ ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் போல இவளோட அப்படிங்க மேல பிடிங்கவிசதி சோ வந்து என்ன அப்படினா அந்த இந்த கஞ்சுகி அப்படிங்கிறது ஒரு வயசான பாத்திரம் அது கேரக்டர் அது அவரோட அவரோட ஸ்லோகங்கள் எல்லாமே எல்லாத்துலயும் முத்ரராட்சத்தல அந்த கஞ்சுகி வந்து ஜான்சே கிடையாது மூணாவது அங்கத்தினுடைய ஃபர்ஸ்ட் ஸ்லோகம் அவ்வளவு பிரமாதமான ஒரு ஸ்லோகம் அது கஞ்சுகிகளினுடைய சென்டென்ஸும் சரி டயலாகும் சரி ஸ்லோகங்களும் சரி ரொம்ப நல்லா இருக்கும் எல்லா நாட்டகத்திலயும் இது வந்து ஒரு காளிதாசனுடைய ஸ்டைல் வந்து நீங்க இவன் விசாக விசாகதத்தன் பார்த்தேன்னா பெரிய அவருடைய யூசேஜ் ஆஃப் வேர்ட்ஸே பயங்கரமா இருக்கும் இங்க காளிதாசனுடைய ஸ்டைலே சிம்பிள் ஆனா பெரிய விஷயத்த சின்னதா சொல்லிட்டு போயிடுவார் அகோனு கலு ஈதிருஷின் சோ இப்ப வந்து அந்த கஞ்சுக்கி உள்ள வரார் தத பிரவிசதி கஞ்சுக்கி அகோனு கலு ஈதிருஷியும் அவஸ்தாம் பிரதிபன்னோ அஸ்மி ஈதிருஷியும் அவஸ்தாம் இந்த மாதிரி ஒரு அவஸ்தைக்கு தள்ளப்பட்டவனாக நான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்றார் என்ன அவஸ்தை அப்படின்னா படிங்க அவரோதேஷு ராஜ காலே என்ன அப்படின்னா ராஜாவினோட அவரோத அவரோத அப்படின்னா பேலஸ் அங்க வந்து அங்க வந்து ரஷ்ணத்துக்கோசரம் நான் இந்த கட்டை வந்து என்னால் எடுத்துக்கொள்ளப்பட்டது ரொம்ப வருஷம் முன்னாடி ஆனா வருஷம் போக 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 அந்த கட்டையே எனக்கு சகாயபூதமா பூதமா ஆயிடுச்சு கீழே உழாம இருக்காம பிடிக்கிறதுக்கு என்ன நல்லா இருக்குல்ல ரொம்ப சிம்பிள் ஸ்லோகம் தான் ராஜ்ய அவரோத கிரகேஷு அவஹிதேன ஆச்சாரிஷ்டிதா வந்து என்ன ராஜ்ய அவரோத கிரகேஷு அந்த புறத்துல அவஹித்தேன அப்படின்னா ரொம்ப கேர்ஃபுல்லா சாவதானேன மயா ஆச்சார அப்படின்னா பரம்பர ஆகதா ராஜபிருத்திய மரியாதா இயம் இது ஹேதோ அந்தப்புற அஹ் புற அதின ரஷ்டி கிரகித்தவிய ஆச்சார என்ன அப்படின்னா அதுதான் வந்து ஒரு பழகம் என்ன அப்படின்னா இந்த மாதிரி அந்த புறத்துல அந்தப்புறத்தை பாதுகாக்கிற அந்த கஞ்சுக்கியானவர் ராஜ்ய அவரோத கிரகேஷு அவஹிதேன ரொம்ப கேர்ஃபுல்லா மயா ஆச்சாரி இதுதான் பழக்கம் இதுதான் கஷ்டம் இது வா வேத்திர எஷ்டி கிரஹீதா வேத்திரம்னா கேன் கேன்னால் ஆகப்பட்ட எஷ்டிஹினா கட்ட கிரஹீதா எடுத்து கொள்ளப்பட்டது சாயேவ சா ஏவி பகுதிதே காலே பல வருஷம் ஆனதுக்கு அப்புறம் பகுதிதே காலே கதே பல வருஷம் கழிஞ்சப்பறம் பிரஸ்தான விக்லவ கதேகே மம பிரஸ்தானம்னா புறப்பாடு நடக்கிறது அதுல ஒரு விக்லமம் ஒரு தடுமாற்றம் இருக்கின்ற தடுமாற்றத்தோட இருக்கின்ற ஒரு கதி அந்த கதியோட இருக்கின்ற மம என்னுடைய அவலம்பனார்த்தா ஜாதா எனக்கு வந்து பூதமாக ஆயிடுது எதை வந்து நான் வந்து எல்லாரையும் மிரட்டினேனோ எந்த எஷ்டியை வச்சுண்டு அந்த எஷ்டி என்னை இப்ப என்ன பண்றதுன்னா அது இல்லாம என்னால் நிக்க முடியாது இந்த கஞ்சுக்கியனுடைய வார்தக்கிய அவஸ்தை இதுல மேலும் என்ன அப்படின்னா எந்த ஒரு ஆச்சார அதாவது சரி இந்த ஸ்லோகம் திருப்பியும் நான் அடுத்த கிளாஸ்ல படிக்கலாம் இதோட இப்ப நிறுத்திக்கிறேன் சரியா